ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜிபிஎச் சேனல். நான் உங்கள் யுவராஜ். இந்தியாவை தற்சார்பாக மாற்றணும் இனி வர காலங்கள்லன்னு சொல்லிட்டு நம்ம பாரத பிரதமர் நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது சொன்னாங்க. அதுக்காக 20 லட்சம் கோடியை வந்து எக்கனாமியை பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி ஒரு திட்டங்களை வந்து நிதியமைச்சர் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து நிதியமைச்சரும் வந்து பல்வேறு திட்டங்களை வந்து சொன்னாங்க. அந்த திட்டங்களோட சிறப்பம்சம் என்ன, எவ்வளோ வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அறிவிப்பு ஒன்றில் வந்து தொழில்துறைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான மதிப்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 594,550 கோடி. அது டீட்டெயில் என்ன டீட்டெயில் சொல்லியிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் பிணை இல்லாமல் ₹3,00,000 கோடி அளவுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வருஷத்துக்கு அதுக்கான வட்டியோ அசலோ வந்து கட்ட தேவையில்லை. நம்ம எவ்வளோ லோன் எடுத்தாலும் அதுக்கான வட்டியோ அசலோ வந்து கட்ட தேவையில்லை. மேலும் நலிவடைந்த சிறு குறு தொழில்களுக்கு ₹25,000 கோடி அளவிற்கு அறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதான் வந்து அறிவிப்பு ஒன்றில் ஒன்று. அறிவிப்பு 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள வெளி மாநில தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குதல், கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிராமப்புற வங்கிகளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மதிப்பீடுன்னு பார்க்கும்போது 310,000 கோடியை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. என்னதான் அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்கன்னா, நபார்டு வங்கி மூலம் கூட்டுறவு மற்றும் கிராமப்புற வங்கிகளுக்கு ₹29,500 கோடி கடன் வழங்குதல், முத்ரா திட்டத்தில் வட்டி சலுகைக்காக ₹1,500 கோடி. முத்ரா திட்டம்னா என்னன்னா, குறுந்தொழில் மேம்பாட்டு மற்றும் மறுநிதி நிறுவனம். வெளி மாநில தொழிலாளர்களுக்கு அடுத்த 2 மாதங்களுக்கு 5 கிலோ அரிசி இல்லைனா 5 கிலோ கோதுமை வழங்குவதற்காக ₹3,500 கோடியை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சாலையோர வியாபாரிகளுக்கு சம்பளம் மற்றும் கடன் வழங்கத்துக்காக 5,000 கோடியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அறிவிப்பு 3 பத்தி பார்ப்போம். விவசாயம் மற்றும் விவசாயத்தை சார்ந்த நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்காக அறிவிப்பு 3 சொல்லியிருக்காங்க. இதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா 150,000 கோடி. விவசாய உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் ஆரம்ப தொடர் நிலையங்கள் போன்றவற்றுக்கு 100,000 கோடி கடன் வழங்கியிருக்காங்க. பிரதம மந்திரி மஸ்தயா சம்பட யோஜனா திட்டத்திற்கு ₹20,000 கோடி, அதாவது கடல் மீன் வளம், மீன் வளர்ப்பு போன்றவற்றிற்கு. உணவு சார்ந்த நிறுவனங்களுக்கு ₹10,000 கோடி வழங்குதல், கால்நடை வளர்ப்பு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்திற்கு ₹15,000 கோடி வழங்கத்தான் வந்து அறிவிப்பு 3ல் சொல்லியிருக்காங்க. இப்போ அறிவிப்பு 4 மற்றும் 5 பற்றி பார்க்கலாம். இதோட மதிப்பீடு எவ்வளோன்னா 48,100 கோடி. எந்தெந்த துறையெல்லாம் இது கீழே வருதுன்னா, வணிகம், நிலக்கரி சுரங்கம், நிலக்கரி வாயுவாக்க திட்டங்கள், விமான பராமரிப்பு, பழுது மற்றும் எம்ஆர்ஓ. எம்ஆர்ஓனா மெயின்டெனன்ஸ் ரிப்பேயர் அண்ட் ஓவர்ஹால் இண்டஸ்ட்ரி. மையத்தை உருவாக்குதல், விமான நிலையங்களை தனியார் மயமாக்குதல் மற்றும் இந்திய வான்வெளியை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 8 துறைகளுக்கு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க.
இது தொடர்ந்து பிரதமர் முன்னாடியே அறிவித்த திட்டங்களுக்கு ரூபாய் 1,92,800 கோடி மற்றும் ரிசர்வ் பேங்க் அறிவித்த திட்டங்களுக்கு ரூபாய் 8,1,603 கோடி என மொத்தம் 20,97,053 கோடிக்கான அறிவிப்புகளை வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்த கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். எங்களுடைய வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது யுவராஜ். நன்றி.